சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாளப்போ வெளியான திரைப்படம் லிங்கா கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் கழிச்சு ஸ்ட்ரெயிட்டா வந்து தலைவரே நடிச்ச திரைப்படம். படம் ரிலீஸ் ஆனப்போ நல்ல லாபத்தை கொடுத்துச்சு. பட் போக போக படத்தை பத்தின எதிர்மறையான கருத்துக்கள் நிலவிக்கிட்டே வந்தது. இது தொடர்பா கே.எஸ். ரவிக்குமார் கிட்ட இதை பத்தி நீங்க என்ன கருத்து தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரஜினிகாந்த் திரைப்படம் அப்படின்னு சொன்னாலே அந்த படத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கும், அதை மனசில் வச்சுட்டு தான் பட்ஜெட் போட்டு படத்தை எடுத்தோம், அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல லாபம் எங்களுக்கு கிடைச்சிது, வியாபார ரீதியாக படம் வெற்றி தான். ஆனால் நிறைய பேர் படம் வந்து தோல்வி திரைப்படம், இது இன்னொரு குசேலன் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதை ஒரு காலம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி சொல்லியிருக்காருன்னா, இவங்க கிட்டேருந்து படத்தை ஸ்ட்ரெயிட்டாக வாங்கின விநியோகஸ்தர்கள் எல்லாருக்குமே நல்ல லாபம் கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தவங்க அவங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தவங்கன்னு பல கைகளுக்கு இந்த திரைப்படம் மாறி கடைசியாக வெளியிட்டவங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மற்றபடி திரைப்படம் ஒன்றும் ஃபெயிலியர் திரைப்படமோ ஃப்ளாப் திரைப்படமோ கிடையாது, ரஜினிகாந்தோட லிங்கா திரைப்படம் வெற்றி திரைப்படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக ரஜினிகாந்த் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, அவருடைய தரப்பிலிருந்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கப்படலை. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல நடிச்ச ஒரு நடிகர் தான் ரஜினிகாந்த், அதை தவிர்த்து வியாபார ரீதியா எந்த ஒரு சம்பந்தமும் அவருக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் நிலவிக்கிட்டு வருது.